அடுத்ததாக அடுத்த சாட்டை நம்ம 11 ப்ரொடக்ஷன்ஸ் தயாரித்த அடுத்த சாட்டை படத்துல ஹீரோயினா பண்ண சார்மிங் ஆக்ட்ரஸ் அதுல்யா ரவி அவர்களை அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். 11 ப்ரொடக்ஷன் ஸோ ப்ரொடக்ஷனோட ஃபர்ஸ்ட் படத்தோட செல்ல பிள்ளை நான் தான். ஸோ அது வந்து எப்போவுமே நான் ப்ரௌடாக சொல்வேன். அண்ட் பிரபு திலக் சார், ஸ்ருதி மேம், அவங்க குழந்தைங்க எல்லாருமே லைக் நாங்கள் ஃபேமிலி மாதிரி தான். ஸோ ஃபோன் பண்ணி கண்டிப்பாக வந்துடணும் அப்படின்னு உரிமையாக சொல்கிற அளவுக்கு தான் இப்போவும் எப்போவுமே இருப்போம். ஸோ வால்டரில் நான் ஒர்க் பண்ணுவேனாலும் அது என் படமாக தான் நான் பார்க்குறேன். ஸோ 11 ப்ரொடக்ஷனில் வர எல்லா படமும் என் படம் தான் அப்படின்னு நான் வந்து சொல்லிப்பேன். அண்ட் சிபிராஜ் சார், அவங்களோட ஆல்ரெடி ஒரு படம் நாங்கள் ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போவே எனக்கு தெரியும் அவர் எவ்வளோ இன்வால்வ்டாக பண்ணுவார், ஒரு சீனை எவ்வளோ இம்ப்ரூவைஸ் பண்ணுவார். ஸோ அந்த கேரக்டர் அடாப்ட் பண்ணிக்கிறது எல்லாமே நான் நிறையா அவர்கிட்டருந்து கற்றுருக்கேன். ஸோ வால்டருக்கு வந்து அவர் எந்த அளவுக்கு ரெடி ஆனாருன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஸோ உடம்பு சரியில்லாதப்ப கூட ஜிம் போயிட்டு அந்த போலீஸ் லுக்லாம் கொண்டு வந்துட்டு ஸோ அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காரு. ஸோ உங்களோட ஹார்ட் ஒர்க்காகவே கண்டிப்பாக வால்டர் ஒரு பெரிய ஹிட்டாகவும் உங்களுக்கு நெக்ஸ்ட் லெவல் போகும் என்னோட விஷஸ். அண்ட் அன்பு அன்பு ஆல்மோஸ்ட் நான் இண்டஸ்ட்ரி வந்து 3 இயர்ஸ் ஆக போகுது. ஸோ 2.5 இயர்ஸ் 3 இயர்ஸ்க்கு முன்னாடி இந்த கதையை எனக்கு சொல்லியிருக்காரு. பட் ஆனால் எனக்கு நல்லா தெரியும். ஸோ ஒரு ஒரு டைரக்டருக்கு ஒரு ஃபர்ஸ்ட் படம் பண்ணுறது எவ்வளோ பெரிய கஷ்டம் அப்படிங்கிறது நான் அன்பும் பார்த்து நல்லாவே தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அந்த ஃபர்ஸ்ட் படம் நீ இவ்வளோ நாள் வெயிட் பண்ணி இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி இவ்வளோ ட்ரை பண்ணி பண்ணதுக்கு ஸோ 11 ப்ரொடக்ஷனில் ஃபர்ஸ்ட் படம் அமைச்சது வந்து உனக்கு லக்கி தான் அன்பு. ஸோ மை பெஸ்ட் விஷஸ் ஃபார் யூ. அண்ட் ஆல்மோஸ்ட் இங்கே பார்த்தா எல்லாருமே ஃபேமிலி மாதிரி தான் இருக்கு. ஏன்னா எல்லாருமே தெரியும் சிபிராஜ் சாரோட ஒர்க் பண்ணியாச்சு, ரித்விகா, ஃபைட் மாஸ்டர் சார் ஆல்ரெடி ஒர்க் பண்ணிக்கோம், மிஸ்கின் சாரோட சுட்டு பிடி கொத்துற படத்தில் நான் நடிச்சிருந்தேன். ஸோ எப்பவுமே மிஸ்கின் சார் வந்து அவரோட படங்கள்லாம் பார்த்துட்டு பிசாசு சைக்கோ அந்த மாதிரி இருக்கும், ஆனால் அவர் ரியல் லைஃபுக்கும் அவரோட படத்துக்கும் அப்படியே ஆப்போசிட். நான் வந்து மிஸ்கின் சார் படத்தில் நடிக்க போகிறோம் அவ்வளோ பயந்துட்டு இருந்தேன். நான் நேரில் பார்க்கும்போது அவ்வளோ ஒரு கைண்ட் ஹார்ட்டடாக அன்பா அவ்வளோ அன்பா பேசுவார். ஸோ தேங்க்யூ சார். அண்ட் நட்டி சார் உங்களோட பெரிய ஃபேன். ஸோ ஆல் தி பெஸ்ட் உங்களுக்கு. அண்ட் ஃபைட் மாஸ்டர் சார், ஆர்ட் டைரக்டர் சார், அண்ட் மியூசிக் டைரக்டர், நான் உங்களோட சாங் பார்த்தேன், மெலோடி ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் நெக்ஸ்ட் ராசாமதி என்னோட டியூடு, ஏன்னா அட்ட சாட்டையில வந்து பட் ஆனா யாரோ ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்க நல்லா இருக்கு சார், ஆனா ஒரு 1 மோர் போயிடலாம் அப்படின்னு எப்பவுமே சொல்லுவாருங்க. அந்த இது நம்ம எனக்கு சொல்லல. ஸோ எப்பவுமே அவர் வந்துட்டு எப்பவுமே எனக்கு மோட்டிவேட் பண்ணிட்டே இருப்பாரு. அப்பப்போ வந்துட்டு ஃபோன் பண்ணி என்ன பண்றீங்க இதனால வரும். ஸோ ஒரு ஒரு மோட்டிவேஷன் தான் எனக்கு எப்பவுமே இருப்பாரு. ஸோ மை டியூடு, மை பெஸ்ட் விஷஸ் அண்ட் என்னோட ஹோல் ஹார்ட் விஷஸ் ஃபார் த ஹோல் டீம். வால்டர் கண்டிப்பா ஹிட் ஆகும். எங்களோட 11 ப்ரொடக்ஷன் டீமுக்கு அடுத்த லெவல் போறதுக்கான படமா கண்டிப்பா இருக்கும் உங்களுக்கு. தேங்க்யூ சோ மச் சத்யா மேம். அவங்க சொன்ன மாதிரி 11 ப்ரொடக்ஷன்ஸ்க்கு வந்து அவங்க உண்மையாவே செல்ல பிள்ளை தான். காரணம் ப்ரொடியூசரோட டாக்டர் பேருமே வந்து அதுல்யா. ஸோ அதை நான் இங்க சொல்லிக்க விரும்புறேன்.